பறக்கிறதுல ஏரோப்ளேன், நீந்ததுல கப்பல், ஊறுறதுல ட்ரெயின், இந்த ஐட்டம்லாம் மட்டும்தாங்க நம்ம இன்னும் விட்டு வச்சுருக்கோம். இதை தவிர எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து சுஷி அப்படின்னு சொல்லிட்டு ரா ஃபிஷ்ஷை சாப்பிட்றாங்க. என்னென்னா இந்த பச்சை மீனை குச்சியால் குத்தி குத்தி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. ரா பூரா ராவாக சாப்பிட்டாலும் சைட் டிஷ் என்னமோ மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இப்படி தான் என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கா. அங்கே போய் ஹாட் டாக் ஆர்டர் பண்ணியிருக்கா. அவங்க அம்மா வந்து பதறி போயிருக்காங்க. அடி பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் நீ நாயை கடிக்கிற லெவலுக்கு வந்துட்டியா? சின்ன வயசில் உன்னை நாய் கடிச்ச பாவம், இப்போ நீ அதை கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி இருக்காங்க. இவளும் வந்து அம்மா இது சிக்கன் சாசேஜ் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லை. சிக்கன் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து சிக்கன் 65, ஃபிஷ் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அதனால் டாக் இல்லாமல் அதுக்கு பேர் வந்து ஹாட் டாக் வைப்பாங்களா அப்படின்னு லாஜிக்காக அடிச்சிருக்காங்க. ஐயோ இந்த நாய் பழப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கூட்டி வெளில வந்துட்டா. இப்படி தாங்க இந்த சாப்பாடு ஐட்டமுக்கெல்லாம் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் பேரை வச்சு நம்மளை ரொம்ப குழப்பி விட்டுறாங்க. கும்முடி பூண்டியில் ரசத்தை பண்ணிவிட்டு மைசூர் ரசம் அப்படிம்பாங்க. துபாயில் கடையை போட்டு திண்டுக்கல் பிரியாணி அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் பேர் வச்சா நமக்கு என்னென்னு புரியும்? இது கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ரீசெண்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கான். அங்கே வந்து என்னன்னாக்க எந்த ஆட்டு சைஸ் வேணும்னு கேட்பாங்களாம். அந்த ஆட்டு சைஸ் நம்ம சொன்னாக்க அதை வெட்டி அதில் வந்து ஒரு பாகம் கூட விடாமல் தலைக்கறிலேருந்து ஆட்டுக்கால் சூப் வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கு சமைச்சு கொடுத்துருவாங்களாம். அதாவது கொம்பை தவிர இந்த ராஜாராணி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வீரர்கள் வந்து புலி வேட்டிக்கு போயிட்டு புலி தோலை எடுத்துன்னு வந்து வீட்டில் சாதனை பண்ணிட்டேன்னு மாட்டி வைப்பாங்க. அந்தமாதிரி நம்ம கூட இந்த ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அந்த ஆட்டு கொம்பை வாங்கிட்டு வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வைக்கலாம். நம்ம ஆளுங்க தான் சாப்பாட்டில் சுறாவாச்சே, அதனால சாக்லேட், பீட்ஸா, பாப்கார்ன், பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு கூட சாப்பாட்டு ஐட்டம் பேராக வச்சுருக்காங்க. இன்னும் சாம்பார் சாதம், புளிசோறு இந்த மாதிரிலாம் தான் பேர் வரல. கூடிய சீக்கிரம் அது கூட வந்துடும். இந்த படங்கள்லாம் ஆனால் கண்டிப்பாக நல்ல மசாலா படங்களாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விமர்சனம் எழுதுறவங்கலாம் கூட சாம்பாரில் உப்பு சரியில்லை, புளிசோறு ஊசி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சுலபமாக எழுதி போயிடும். நாளுக்கு நாள் சிட்டியில் டெசர்ட் லவர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பேக்கரிஸும் வந்தாச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரிக்கு வந்தால் அதில் ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் முட்டை சாப்பிட மாட்டேன்ப்பா, கேக்கில் இருக்கும், நான் பியூர் வெஜ். அதால் நம்மளும் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி புலம்புற டெசர்ட் லவர்ஸை சந்தோஷப்படுத்தி சாப்பிட வைக்கிற ஒரே இடம் கிரீன் டாட் சீஸ் கேக். இங்கே எக்லெஸ் கேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஜெலட்டின் ஃப்ரீ கேக்ஸ், அதுவும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் மாறாமல் கொடுக்கறதா சொல்கிறாங்க இந்த பேக்கரியோட ஒன்று நேஹா அண்ட் அஜய். இங்கே என்ன மாதிரியான ஸ்பெஷல் கேக்ஸ் பண்ணுறாங்கன்னுட்டு அவங்கக்கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேர் இஸ் நேஹா? எஸ் ப்ளீஸ். ஹாய். இங்கே என்ன மாதிரியான ஒரு வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் ஆர் அவைலபிள்? ஸ்பெஷலிட்டி சீஸ் கேக் இருக்குது. தென் வி ஹேவ் பர்த்டே கேக்ஸ், கப் கேக்ஸ், மஃபின்ஸ், brownies, chocolate mousse, chocolate tarts, okay, and coffee, we serve coffee also. ஜெலட்டின் எதால் தயாரிக்கப்படுது, அது நீங்கள் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க? ஜெலட்டின் பேசிக்லி அனிமல் ஃபேட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பிகாஸ் வி ஆர் 100% பியூர் வெஜிடேரியன் பேக்கரி, நாங்கள் ஜெலட்டின் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சேம் ரீசன், பிகாஸ் அனிமல் ஃபேட் இருக்குது அதுக்காக. சொல்கிறீங்க உங்கள் பேக்கரியில் எக்லெஸ் கேக்ஸ் ப்ளஸ் ஜெலட்டின் ஃப்ரீ கேக்ஸ் சொல்கிறீங்க. ஸோ நார்மல் கேக்கோட இதில் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் மாறுபடுமா? மாறாது. அவர் இட் பி த சேம் மாய்ஸ்னஸ், சாஃப்ட், அண்ட் இட் பி ரியலி யம்மி. ஓகே, கேரண்டி? கேரண்டி, டெஃபினெட்லி. வெஜிடேரியனுக்கான டெசர்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டியில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறீங்க? சேலஞ்ச், பிக்கஸ்ட் சேலஞ்ச்னா அல்லாக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது தட் விதவுட் எக் டெசர்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வி ஆர் ட்ரைங் டு பிரேக் அந்த மிஸ்கன்செப்ஷன். ஏன்னா வி ட்ரைங் டு பிரேக் தட் மிஸ்கன்செப்ஷன். ஓகே. ஸோ எக்லெஸ்
கேக்கும் டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு அப்படி தட் மார்க் இருக்கும் கரெக்ட் இல்லையா எஸ் ஓகே ஆண்டி நியூட்ரெல்லாம் போட்டுட்டு கொடுங்க ஆண்டி இது ஸ்ப்ரிங்க்லீஸ் ஜா யூனோ நிறைய போடுங்க ஆண்டி யூனோ ஸோ அந்த மாதிரி வி லிசன் டு தேர் சஜஷன்ஸ் பிகாஸ் தே ஆர் ஆர் பெஸ்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் ஆர் பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் நான் இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஏன்னா ஒரு டெலிஷியஸான கேக் என் டேபிளுக்கு இப்போ வரப்போகுது நான் அதை சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டிலைட்ஃபுல் த திங் இஸ் அப்பியரன்ஸ் இது பார்க்குறதுக்கு யம்மியாக இருக்கு அண்ட் கம்ப்ளீட்லி டிவைன் இது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் கம்ப்ளீட்லி அ ரியல் ஃப்ரூட் ஃப்ளேவர் ஒரு சீஸோட அந்த ஸ்மூத்னஸ் அண்ட் ஒரு கிறிஸ்பான ஒரு பேஸ் ஸோ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பேக்கரியில் எக்லெஸ் இருக்குது ஜெலட்டின் ஃப்ரீ கேக்ஸ் ஸோ அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் டிபெண்டிங் என்ன ரிக்வெஸ்ட் இருக்குது ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் மாறும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸோ பேக்கரியோ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அங்கே ஃப்ளேவர்ஸ் அண்ட் டேஸ்ட்டுக்காகவே நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதில்லை ஆனால் இங்கே அந்த பயமே இல்லை ஏன்னா இங்கே ஜெலட்டின் ஃப்ரீ எக்லெஸ் கேக்ஸ் கெமிக்கல் இல்லாமல் சுத்தமான முறையில் நல்ல கேக் தயாரிச்சிட்ருக்காங்க ஸோ அதுக்கான டேஸ்ட்டும் கேரண்டி